ஐயோ காட்ட பார்த்தாலே கறி கலங்குது. இதல கதவை திறந்து வச்சிட்டு ஜபமாலை உருட்டுறீங்களா? என்ன பொல்லாத ஜபமாலை, அத உருட்டுன தனத்தை உருட்டதா நினைப்பா? இல்லப்பா, அதா பாவத்தையே நினைஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த மனசை கட்டுப்படுத்தி பகவான பிரார்த்தனை பண்றதா அர்த்தம். இப்ப என்ன பகவானுக்கு ஆபத்து வந்துருச்சு? வந்த ஆபத்தெல்லாம் நமக்கு தானே, நம்ம காப்பாத்துறதுக்காகத்தான் பிரார்த்தனை. நான் பகவானிய நம்புறதில்ல, பக்தாலிய நம்புறதில்ல. எந்த காரியத்தையும் சொந்த பலத்தால யமவர்த்த செஞ்சு முடிக்கிறானோ அவன் தான் எனக்கு கடவாய். தனியா இருக்க முடியல, நான் போய் பிரார்த்தனை பண்றேன். இதுதான் எனக்கு வேணும், அதுக்குதான் இந்த கடாட்டா. என்ன எப்படி இப்ப நம்ம ஜம்பு ஜம்பு? ஆமா ஜம்பு ஜம்பு. என்னங்க ராதா பாத்தீங்களா? அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல, ஒரு பெரிய கால் தரத்தை மட்டும் பார்த்தேன். இத்தனை வருஷமா நான் இந்த காட்டுக்குள்ள இருக்கேன், அவ்வளவு பெரிய கால் தரத்தை நான் பார்த்ததே கிடையாது. பெரிய கால் தரமா? அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்த காலா தான் இருக்கும். எல்லாருமா சேர்ந்து நான் ஏதோ கனவு கண்டுட்டு வளரேன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா நான் சொன்னதா உண்மையா போச்சு. ஐயோ, அது ரத்த காட்டாரியோ பேயோ பிசாசோ எந்த நேரத்துக்கு இங்க வரப்போகுதோ? அவங்க பயந்து பேரி அரைஞ்சு போயிருக்காங்க. ஆமா, அது என்னவா தான் இருக்கும்? அந்த கால் தடத்தை வச்சு நாம எதையும் முடிவு செய்ய முடியாது. மாரியாத்தா, தாயே, நீதான் எங்களை கூண்டோட காப்பாத்தணும். ஏதாவது இந்த பக்கம் தலைய காட்டினா அதே இடத்துல அதை கொல்லிடுங்க. பயப்படாதீங்க, பாய் ஆள் அடிக்காத மூதத்தடி. இன்னும் ரொம்ப மரட்டு பாயா இருக்கணும். அப்புறம் ஜம்புவே நமக்கு பழங்களை கொடுத்து திங்க சொல்லி குழு குழு நாக்கி, அப்புறம் அவனே பூதமா வந்து ஆளுங்களை தூக்கிட்டு போய் கொள்ளு திங்கிறானோன்னு. இருந்தாலும் இருக்கும் பாரஸ்ட் பாயாச்சு, அப்படி கணக்கு பார்த்தா கூட பரந்தாமனுடைய உடம்பு ஒரு மாசத்துக்கு அவனுக்கு வருமே. அப்ப நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கே கவலை இல்லை. இதுங்களா மூஞ்சி முகாக்கிட்டே பாரு, நடுக்காட்டுல அம்போன் தவிச்சுக்கிட்ட நமக்கு அப்பப்ப ஏதோ உதவி பண்ணிக்கிட்டு மனுஷனை போய் புறம் பேசுறீங்களே, புறம் போக்குங்களா? அறிவு இருக்கா? அந்த ஜம்பு நமக்கு தெய்வம் மாதிரி. இருக்கிற தெய்வங்கள்லாம் போதாதுன்னு ஜம்பு வேற ஒரு தெய்வம். ஆமா, இந்த பூதம் எல்லாரும் தூக்கிட்டு போத, இந்த சாமியை ஏன் தூக்கல? சாமி சுத்த சைவம், பூதம் திங்காது. அடுத்தது நீதான். சரி சரி. அந்த புதையில எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு? எங்க மறைச்சு வச்சிருக்க? அதை மட்டும் உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஓ, நேத்து ராத்திரி போன ஜம்புவை இன்னும் காணுமே. எனக்கு
உன்னை நம்பி வந்தேன் பாரு. என்ன இப்படி நடுக்காட்டுல கொண்டாந்து தேவைக்க விட்டுட்டியே. இது அந்த பேய்கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சிட்டு போச்சல. ஏன் பயப்படுறேன்? கடவுள் கிருபையால ஒண்ணும் ஆகாது. ஆண்டவா மெசேஜ் எங்க போக முடியாதுன்னு ஆண்டவனுக்கு டைரக்டா ட்ரங்கால் போடுறாரு பத்தியா? ஏன் ஜபமாலை எடுத்து உருட்டேன். இதுங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு புறப்பட்டதுனால தான் பிளேனே விழுந்தது. நீ இருந்தா வந்த என் புதகடியில் உழுக வேணா? என்னடா புதையல் வச்சிருக்கிற இடத்த சொல்லிட்டா இப்ப கூட உயிர் தப்பிக்கலாம். கடவுள் செயலால் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஜம்பு செயலால் சொல்லக்கூடாதா? எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் சண்டை போடுறீங்க? இந்த ஆள்
இந்த காத்து மழையும் பிரளயம் மாதிரி வந்து நம்மள எல்லாம் படாம பாடுபடுத்திருக்குப்பா. இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மழையும் காத்து இப்படித்தான் இருக்கும். நாம உடனே வேற இடத்துக்கு போகணும். நாங்க யாருக்கு என்ன செஞ்சு எங்களுக்கே இந்த சோதனை. கடவுள் எப்பவும் நல்லவான சபா சோதிப்பா. அப்பா ஒரு வழிய ஆண்டவன் புண்ணியத்துல மிதப்ப கட்டி முடிச்சாச்சு. எனக்கு என்னமோ இத பார்த்ததும் ஊருக்கே போயிட்டு மாதிரி தோணுது. எப்ப பயணத்தை போயிச்சுக்கலாம். ஏங்க இதுக்கெல்லாம் நாலு நட்சத்திரமா பாப்பாங்க. ஐயா சொல்லிட்டு அப்பீல் ஏதே இன்னைக்கே புறப்பட வேண்டியதான். இங்க எனக்கு சொந்தமான ஒரு பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா அதுலதான் என் உயிரே இருக்கு. நான் இந்த தீவை விட்டு வரணும்னா அந்த பெட்டியை என் கூட வந்தாகணும். உனக்காக நான் காத்து இருக்கோப்பா. ஆனா சீக்கிரம் எடுத்து வந்துடும். என்னங்க நீங்க சரின்னு சொல்றீங்க? பெரிய லக்ஸரி பஸ், இதுல லக்கேஜ் வேற. ஐயோ எங்க பார்த்தாலும் மிருகமா இருக்கு. வாங்க வாங்க தெப்பத்தில் ஏறுவா. மட்டும் தப்பி வந்துட்டேன். அப்படியா? ஆமா ஜம்பு, அவங்கள இப்ப எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.